ஹலோ மைடியர் கிரிச்சிப் இவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ருதுராஜ் கைக்வாட் எஸ் எப்படா அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும், எப்படா அதை அவர் வந்து கிராப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பல பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ருத்ராஜ் ஐக்வாட்டை அந்த இன்டர்நேஷ்னல் ப்ளூஸில் பார்க்குறதுக்கு. எஸ் ஆப்வியஸ்லி அவர் இதுக்கு முன்னாடி ஆடியிருக்காரு, T20 ஒரு 50 வேற அடிச்சிருக்காரு, எல்லாமே நமக்கு தெரியும். பட் ஆனால் ரெகுலராக இந்தியன் டீமில் அவருக்கான இடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாரோட ப்ரேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் ருத்ராஜ் ஐக்வாட். ருத்ராஜ் ஐக்வாட்டோட டேலண்ட் பற்றி நம்ம பேசணும்னு இல்லை, கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் ஆன MS தோனி, ஃபாப் டூ பிளிசிஸ் எல்லாருமே பேசியிருக்காங்க. சின்ன கிரிக்கெட்டர்லேருந்து பெரிய கிரிக்கெட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஐக்வாட்டை பற்றி சூப்பராக பேசியிருக்காங்க. ஸ்டில் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபாப் டூ பிளிசிஸ் ருத்ராஜ் ஐக்வாட்டை பற்றி என்னென்னமோ 2021 காலகட்டத்திலே வந்து சொன்னார். ஓகேவா? பட் அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பே கிடைக்கல. கிடைக்கிற வாய்ப்பு டைமில் அவரும் இன்ஜுரி ஆகிட்டு இருந்தார். என்னடா பண்ண போகிறாரு? ஏன்னா ஒரு சைடு சுக்மன் கில் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சுட்டு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா SSV ஜெய்ஸ்வாலன் சொல்றாங்க, திலக் வர்மான் சொல்றாங்க. சோ நிறைய இந்தியன் டீம்ல காம்படிஷன் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கான வாய்ப்பு வர்றப்போ நான் கண்டிப்பா அதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அவரு. சோ இப்போ ரோஹித் சர்மா அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. டெஃபினெட்லி நான் நினைக்கல அவர் ஓபனிங் இறக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இஷான் கிஷன் இருக்கிறதுனால அவர் ஓபனிங் இறங்குவாரு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா கேள்விப்பட்டேன் அண்ட் ஒரு இதுல படிச்சேன் என்ன அப்படின்னா, நம்மளோட ரவீந்திர ஜடேஜா இருக்கார்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ஐக்வாட் வந்து கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட் கிட்ட பேசினாரு அப்படிங்கிற மாதிரி வந்து KL ராகுல் ஜியோ சினிமால சொல்லியிருக்காருங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். பட் நான் வந்து அவர் சொன்னதையும் கேட்கல ஜியோ சினிமாவில். ஓகேவா? பட் மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். அண்டு திலக்வர்மாவற்றை இது பண்ணிட்டு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் தான் சீரியஸ்லி, பிகாஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்தியன் டீம்லங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த வாய்ப்பை சூப்பராக யூஸ் பண்ணாருங்க ருத்ராஜ் ஐக்வாட். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடித்த அந்த 70+ ஸ்கோரு, அதுவும் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தது, ஓகேப்பா உனக்கு இன்னொரு லாங் ரன் இருக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை தாண்டி ஏஷியன் கேம்ஸ் 2023 அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை லீட் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட இந்தியன் டீமோட ஒரு தேர்ட் ஸ்ட்ரிங் ஸ்குவாட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை வந்து லீட் பண்றாரு அப்படின்னா BCCI அவர் மேல ஏதோ ஒரு கன்சர்ன் வச்சிருக்காங்க. ஓகே, இவரை நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணணும், டெஃபினெட்லி நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி மகாராஷ்டிராவை லீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா அமையணும். அந்த கேப்டன் ருத்ராஜ் ஐக்வாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு டெஃபினெட்லி IPL அவர் தான் அடுத்த கேப்டன், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதில் நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ணிக்க வேணாம், அவர் தான் கேப்டன்சி பண்ணுவார் CSK-க்காக அப்படின்னு நினைக்கிறேன். பட் நேற்று அவர் விளையாண்ட விதம், கில்லோட அவர் பண்ண பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், அவர் விளையாண்ட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அண்டு அவர் வந்து சேன் அப்பாட்டை வந்து டேக் ஆன் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் மைண்டோட விளையாண்டார். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் பால் டாட்னானாலும் ஓடிஐ கிரிக்கெட் எப்படி விளையாடணும்ங்கறத அவர் ரொம்ப நல்லா காட்டினாரு. எப்பவுமே ருத்ராஜ் ஜெய்காட்டோட கேம் ரிதமே அதுதான், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சிருவாரு வச்சுக்கிட்டு. நேற்று அதுதான், ஈவன் தோ அவர் அந்த விக்கெட் விழுகாம நின்று இருந்தாருன்னு வைங்களேன், இன்னமும் ஒரு பெரிய ஸ்கோரை எதிர்பார்த்துருக்கலாம். நான் வந்து 70 கிராஸ் பண்ணப்போ நினைச்சேன் ஓகே ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் இருக்கு இன்னொரு ஓடிஐ இருக்கு, இன்னும் பெரிய ஒரு லாங் ரன் இருக்கு, கண்டிப்பா இந்தியன் டீம்ல ஒரு பெரிய ஒரு ரன் வரணும் அவரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒத்துக்கிட்டு மாறும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்தியன் டீம் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல, கப் அடிக்கிறாங்க அடிக்கல, பட் இந்தியன் டீமோட ஸ்ட்ரக்சரே மாறும். ஏன்னா ஒவ்வொரு வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே ஒரு புது செட் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க, ஒரு பழைய செட் ஆஃப் பிளேயர்ஸ் வெளியில போவாங்க, இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுல வந்து ருத்ராஜ் ஐக்வாட் ரெகுலரா மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய பெரிய ஆசையா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிட்டேன். அடுத்த பாப் ஃப்ரம் திஸ் விஜய் மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. Stay